இந்திய அரசியல் சட்டத்தை யாத்து தந்த மாமேதை அண்ணல் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களினுடைய நினைவு நாள். அவர் லட்சக்கணக்கான தலித் மக்களோடு சென்று புத்த மதத்தை தழுவினார். கொலைகார ராஜபக்சேயை எதிர்த்து கருப்புக்குடி மறியலுக்கு 1500 மைல்கள் போகிற போது நாக்பூரிலே சிச்சா பூமி என்று அழைக்கப்படுகிற அந்த புனித பூமிக்கு நான் என் தோழர்களோடு சென்று டாக்டர் அம்பேத்கருடைய அஸ்தி வைத்திருக்கக்கூடிய இடத்தை தொட்டு வணங்கி அந்த தியான மண்டபத்திலே அமர்ந்து மனதுக்குள் ஒருமுனைப்படுத்தி கொண்டு வெளியே வந்து அந்த பெரிய மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கல்வெட்டை பார்த்தேன். அதில் 22 அவருடைய மணிவாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 18வது மணிவாசகம் மது போதையிலிருந்து விடுபட வேண்டும். அண்ணல் டாக்டர் அம்பேத்கருடைய வாழ்க்கை போராட்டங்களும் விசித்திரங்களும் சாதனைகளும் நிறைந்தது. ஒரு மன்னர் அவரை லண்டனுக்கு படிக்க அனுப்பி வைத்தார். அவர் ஃபிலாசபியிலே டாக்டரேட், எக்கனாமிக்ஸிலே டாக்டரேட், சைக்காலஜியிலே டாக்டரேட், சட்டத்திலே டாக்டரேட், இவ்வளவும் படித்தவர். உலகத்திலேயே இந்திய அரசியல் சட்டத்தை போல பெரிய சட்டம் எந்த நாட்டும் கிடையாது. ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் அவர் டிராஃப்ட் பண்ணுது, ஒவ்வொரு ஆர்டிக்கிளும். அதன் மீது நீண்ட வாதங்கள் நடைபெற்று நான் அவ்வளவு டிபேட்ஸும் வச்சுருக்கேன். கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட்ஸ் 12 வால்யூமும் நான் வச்சுருக்கேன். இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை வரையறுத்து தந்த டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய திருவுருவப்படம் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இருக்கிறதென்றால், அதை திறந்து வைத்தவர் சமூக நீதி காவலர் அன்றைய பிரதமர் விஸ்வநாத் பிரதாப் சிங். அந்த கோரிக்கையை வைத்தவர்கள் தலித் எம்பிக்கள் அல்ல, 15 வருடம் இடைவிடாது நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டத்தை ஆத்து தந்த அம்பேத்கர் படம் ஏன் மைய மண்டபத்தில் நீங்கள் வைக்கவில்லை? அரசியல் நிர்ணய சபை தினந்தோறும் வாதாடிய இடம் மைய மண்டபம், இது பலருக்கு தெரியாது. இந்த டிபேட்ஸ் நடந்த இடம் மைய மண்டபம். அதில் இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் படங்களை வைத்தீர்கள். தொடக்கத்தில் நேதாஜி படத்தை வைக்கவில்லை. நீண்ட காலத்துக்கு பிறகு பலர் குரல் எழுப்பியதற்கு பிறகு நேதாஜி படம், ராஜாஜி படம் வைக்கப்பட்டது. அண்ணல் காந்தியார் படம் இருப்பது நியாயம், ஜவஹர்லால் நேரு படம் இருப்பது நியாயம், கவிக்குயிர் சரோஜினி நாயுடு படம் இருப்பது நியாயம், பாலகங்காதர திலகர் படம் இருப்பது நியாயம், வங்கபந்து தேசபந்து நம்முடைய நேதாஜியினுடைய குருநாதர் சித்தரஞ்சன் தாஸ் படம் இருப்பது நியாயம், துரோகி வீர சாவர்கர் படம் வைத்தது எப்படி நியாயம், வெள்ளைக்காரனிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த பச்சை துரோகி வீர சாவர்கர் படம் வைத்தது எப்படி நியாயம், 15 வருடம் அம்பேத்கர் படத்தை நீங்கள் இந்த பாராளுமன்ற கட்டிடத்தில் வைத்தால் இந்த பாராளுமன்றம் தீட்டுப்பட்டு விடுமா என்று கேட்டேன். பிபி சிங் வந்த பிறகு நான் வற்புறுத்தி அவரது ஏற்றுக்கொண்டு மைய மண்டபத்திலே டாக்டர் அம்பேத்கர் படத்தை திறந்து வைத்தார். அம்பேத்கருடைய அனைத்து நூல்களையும் மகாத்மா காந்தி நூல்களைப் போல அரசு நூல்களாக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியவர்கள் எந்த தலித் எம்பியும் அல்ல வைகோ. நான் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவன். நான் தந்தை பெரியாரின் வார்ப்பு, அறிஞர் அண்ணாவினுடைய பாசறையினுடைய வார்ப்பு, டாக்டர் கலைஞரால் வளர்க்கப்பட்டவன். இந்த நாட்டில் மாகாண அரசை தூக்கி எறிகிற 356வது பிரிவு கடலில் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர். அதை தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்று கேட்கிறவன் நான். இந்திய அரசியல் சட்டம் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள். சிலர் எதிர்த்தார்கள். அடிப்படை புரியாத சிலர் அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்கிறார்களே, அதை அம்பேத்கர் எழுதியதல்லவா என்றார்கள். அம்பேத்கர் சொன்னார்,
ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு ஒரு தேசிய இனம். ஒவ்வொரு தலைமுறையும் தனக்கு ஏற்ற விதத்திலே சட்டத்தை மாற்றிக்கொள்ளும், திருத்தங்கள் கொண்டு வரும் என்று அம்பேத்கர் சொன்னார். இதை நான் பார்லிமெண்டிலே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ்லேருந்து கோட் பண்ண உடனே அத்வானிக்கு இது எங்கே எடுத்தேன்னு கேட்டார். அங்கே நான் உட்காந்துருக்கிறேன், செகண்ட் ஃபர்ஸ்ட் ரோவில் அவர் அங்கே உட்காந்துருக்காரு கோமிடிஸ்ட்டு. அதை கொஞ்சம் அந்த எடுத்த குறிப்பை என்கிட்ட கொடுங்கன்னார். என் குறிப்பை வாசிக்கி அவருடைய பதிலில் வாசித்தார். அதை இன்றைக்கு தேவை, இந்திய அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். மீண்டும் மோடி அரசு வருமானால் இந்திய அரசியல் சட்டம் நாசமாக்கப்படும். கூட்டாட்சி தத்துவம் காலப்போக்கில் வரும் என்று சொன்னாரே அம்பேத்கர், அந்த கனவு தகர்க்கப்படும். மதச்சார்பின்மை ஒழிக்கப்படும். ஃபாசிஸ்டுகள் லேசில் அதிகாரத்தை இழக்க மாட்டார்கள். வரலாறு என்று நரேந்திர மோடி அரசு ஒரு ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட். இவர்கள் அரசியல் அதிகாரத்தை அவ்வளவு எளிதில் சுலபத்தில் இழக்க விரும்ப மாட்டார்கள். இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தானில், தெலுங்கானாவில், திரிபுராவில் தேர்தல் நடக்கு. நான் கேள்விப்படுறேன், ஓட்டுக்கு இதுவரை வடநாட்டில் பணம் கொடுக்கல, பிஜேபி இப்போ பணம் கொடுக்குது. மோடி அரசு மோடி அதிகாரத்தை இழக்க விரும்ப மாட்டார். மத்திய பிரதேசத்தில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் இவிஎம்மில் நிறைய ஃப்ராடு நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஹிட்லர் வந்து நாசி, அவன் பார்லிமெண்ட்டுக்கு அவனே ஆட்களை விட்டு தீ வச்சுட்டு கம்யூனிஸ்ட்டுகள் தீ வச்சாங்கன்னு விடியங்கூட கம்யூனிஸ்ட்டுகளை சுட்டுக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை பேன் பண்ணான். ஃபேசிஸ்ட்டுகள் இப்படி தான் இருப்பாங்க. மோடி இஸ் எ ஃபேசிஸ்ட், அஃப்கோர்ஸ் மை ஃப்ரெண்ட். அதிகாரத்தை இழக்க விரும்ப மாட்டார். எந்த அளவுக்கும் போவார்கள் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள. ஆகவே இம்முறை இந்த ஃபேசிஸ்டுகளுடைய இந்துத்துவா சனாதன சக்திகளை நாம் வீழ்த்த தவறிவிட்டால் எதிர்காலம் அபாயகரமாக இருக்கும். டாக்டர் அம்பேத்கர் கூறியது போல, அவர் எப்படி என்ன நோக்கத்துக்காக பல பிரிவுகளை, அதில் ஒரு பிரிவு தான் 161 ஆர்டிக்கிள் அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷன் தான். கவர்னர் அதிகாரம் தனி, ஜனாதிபதி அதிகாரம் தனி, ஒன்று ஒன்று சார்ந்தது அல்ல. ஒரு ஸ்டேட்டுக்கு செப்பரேட் பவர் இருக்குது, இதுவரைக்கும் யாரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. இந்த 7 பேர் விடுதலைக்கு நான் சொன்னேன், எப்போ 3 பேருக்கு தூக்கு இருக்கும்போது சொன்னேன், தூக்கு தண்டனையை நீங்கள் ஆயுள் தண்டனையாக கேபினெட்டில் போட்டு அனுப்புங்க, கவர்னர் மறுத்தா கோர்ட்டுக்கு போகலாம், சட்டத்தில் இடம் இருக்குது. இதுவரைக்கும் எந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முன் வரல, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு அதிகாரமே கிடையாது, ஒரு அரசியல் தலைவர் இப்படி சொல்லிகிட்டே இருக்கார், இனிமேல் பேசக்கூடாதுன்னு 29ஆம் தேதி சட்டசபையில் பேசினாங்க. ராம்ஜெத்மலானியை கொண்டு வந்து 3 பேர் தூக்குக்கு ஸ்டே வாங்கின உடனே அடித்தாங்க பல்ட்டி. அம்மா பல்ட்டி அடித்தாங்கன்னா தப்பாக நினச்சிடாங்க, அரசியலில் பல்ட்டி. 29ஆம் தேதி எனக்கு அதிகாரம் இல்லை, ஒரு தலைவர் இப்படி பேசிட்டு அலைகிறாருன்னு சொன்னவங்க, 30ஆம் தேதி நாங்கள் ஸ்டே வாங்கின உடனே 3 பேர் தூக்கை நீங்கள் ஆயுள் தண்டனையாக குறைக்கணும்னு ஜனாதிபதிக்கு தீர்மானம் போட்டு அனுப்புனாங்க. இந்த 7 பேர் விடுதலையில் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இந்த மேட்ரை அனுப்புனது யார்? கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்தா அல்லது எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டா? பன்வாரிலால் புரோஹித்னா அவரை சீஃப் ஜஸ்டிஸினுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நடந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் கூண்டில் நிறுத்தணும். சுப்ரீம் கோர்ட்டில் கூண்டு கிடையாது, ஆனால் அவரை கேஸ் போடலாம். எடப்பாடி பழனிசாமி அனுப்பியிருந்தால் பச்சை துரோகம், அவரையும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் கூண்டில் நிறுத்தணும். இது என்னுடைய கருத்து. அதாவது